நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பிரசாந்த் சுப்பிரமணியம். பிக் பாஸ் அல்டிமேட் நிகழ்ச்சியின் 56வது நாளில் எஸ்டிஆர் வந்ததும் வழக்கம் போல இந்த எபிசோடையும் பண்ணாதான் கொண்டு போயிடுவாருன்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனால் அங்கே நடந்தது வழக்கத்திற்கு மாறாக ஆரம்பத்தில் பொண்ணாக கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையும் வருத்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த வாரம் நடந்த கார் டாஸ்கில் உங்களுடைய கேம் பிளே வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு, உங்களுடைய புரிதல் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு ஒவ்வொருத்தரையும் கலாய்க்க ஆரம்பித்தார். அப்போ உங்களுக்கே நல்லா தெரியுது இங்கே வந்து ஸ்ட்ராங் பிளேயர் பாலா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் ஏன் பாலாவை டார்கெட் பண்ணுறதை விட்டுட்டு மற்ற எல்லாரையுமே டார்கெட் பண்ணி வெளியே அனுப்பிட்டு இருந்தீங்க? முதல்ல ஸ்ட்ராங் பிளேயரை டார்கெட் பண்ணி வெளியே அனுப்பிட்டு தான் அதுக்கப்புறம் வீக் கண்டஸ்டண்ட்டை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரோஸ்ட் பண்ணார். இந்த எபிசோடில் அளவுக்கு அதிகமாகவே வருத்தெடுக்கப்பட்டவர் அபிராமி. அபிராமி கிட்ட பாலாவும் நீங்கள் தான் கடைசியாக அந்த காரில் இருந்தீங்க, நீங்கள் பாலாவுக்கு விட்டு கொடுத்துருவீங்க அப்படின்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும், அதுக்கு எதுக்கு அவ்வளோ பேச்சு பேசுனீங்க, அது ஆரம்பத்திலே இறங்கி வந்துருதானே அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டு இருந்தார். அப்படி இல்லைன்னா பாலாவை உங்களால் கன்வின்ஸ் பண்ண முடியாதா, அதியாச்சு செஞ்சுருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார். அதுக்கப்புறம் அபிராமி, உங்களுக்கு இத்தனை நாளாக நான் மறைமுகமாக சொல்லிட்டு இருந்தேன், இப்போது நான் நேரடியாகவே சொல்கிறேன், இதெல்லாம் வேண்டாம், மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவர் எதை மீன் பண்ணி சொன்னாருன்னு தான் தெரியல. இவங்கெல்லாம் வருத்தெடுக்கத்தை பார்த்த பாலா வந்து ஒரு பக்கம் ஒரு மாதிரியாக சிரிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. காமராஜாவை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவங்களுக்கு எதிராக ஒருத்தர் குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா அதற்கு அப்படி